கருணை ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தின் முன்பாக நாம் இருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்ப்போம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றும் அளவில்லாமல் புரிந்து கொண்டிருக்கிற நம் வல்லமையான இறைவன் முன்பாக நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்வோம். ஆண்டவரே, இன்றும் உமது அன்பை நற்கருணை வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உமது அன்பு இதோ இந்த நற்கரணை வழியாக இந்த ஆலயத்தை நினைத்து கொண்டிருக்கிறது. அது ஊற்றாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. திரு இருதய அன்பு அதனுடைய ஒரு உச்ச அன்பினுடைய அந்த வெளிப்பாட்டினுடைய ஒரு உச்சமாக இந்த நற்கருணையாக எங்கள் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கிற நன்றி கூறி பணிகின்றோம். உம்மை ஆராதித்து மகிழ்கின்றோம். நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமானவர். முன்பாக இருப்பது, உமது பிரசன்னத்தில் இருப்பது எங்களுக்கு எவ்வளவு பேரின்பம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் சொல்லுகிறது. இந்த அனுபவத்தை பெற்றவர்களாக நாங்கள் இந்த இடத்துல திருமுன்னில் இருக்கின்றோம். இந்த இடம் ஆண்டவருடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிற இடம் என்பதை உணர்வோம். ஆண்டவுடைய வல்லமை புறப்பட்டு நம் அனைவரும் நிறைத்து கொண்டிருக்கிற ஒரு வல்லமையான இடத்தில் வானதூதர்கள் உலவிக் கொண்டிருக்கிற அன்னை மரியாள் இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிற இதோ மகிமையான ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு சக்தி, ஒரு விடுதலை, இருளும் தீமையும் கட்டுகளும் அகற்றப்படுகின்ற வல்லமை ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருள் இருக்கின்றார் என்பதை உணர்வோம். ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது நாம் வானதூதர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றோம். தூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த உன்னதமான அந்த மகிமையில் இருக்கிறார்களே, நாமும் அதை உணர்ந்தவர்களாய் இந்த இடத்தில் ஆண்டவருடைய வல்லமையில் இந்த பிரசன்னத்தில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நேரத்தில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்வோம். ஆண்டவரை போற்றி புகழும் பொழுதே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் வெளியேறுகின்றன. அறிவில் இருக்கிற தீமை, உணர்வுகள் இருக்கிற தீமை, உடல் இருக்கிற எல்லா வித குறைபாடுகள் வெளியேறுகின்றன. நமது ஆன்மா மகிழ்ச்சி அடைகின்றது. ஆண்டவருடைய இந்த வல்லமை நம்மை தொடும் பொழுது நாம் விடுதலையை பெற்றுக் கொள்கின்றோம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் ஒழிய நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. யோவான் நற்செய்தி 8:36 மிக தெளிவாக சொல்கிறது. அந்த விடுதலையின் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்றார், விடுதலையின் தெய்வம் நம் மத்தியில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நாமும் பாடுவோம்.
Hosanna, unna de devane.
உம்மை போற்றி புகழ்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமது பெயரை எங்கள் நாவில் உச்சரிக்கும் பொழுதே எங்களுக்குள்ளாக ஒரு சக்தி பிறந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய வேதனை இருந்து விடுதலை பெறுகின்றோம். உடல் நோயிலிருந்து விடுதலை பெறுகின்றோம். வல்லவர் எங்களுக்குள்ளாக வரும் பொழுது, வல்லமையின் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக குடிகொண்டிருப்பதை உணரும் பொழுது, இருளில் இருந்தும் தீமையில் இருந்தும் கட்டுகள் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கின்றோம். இதோ இந்த நேரத்தில் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முழுமையாக அனுபவித்து உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். வேறிடங்களில் 1000 நாட்கள் வாழ்வதை விட என் ஆண்டவர் இல்லத்தில் வாழ்கின்ற ஒரு நாள் மேலானது என்று விவிலியம் சொல்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக இந்த இடத்தில் இருக்கின்றோம். தெய்வீக அந்த ஆசிரியர் எங்கள் மீது ஒளிரச் செய்து கொண்டிருக்கின்றேன். அது அந்த வல்லமை எங்கள் மீது விழச் செய்து கொண்டிருக்கின்றேன். இதோ எங்களை நீர் புனிதமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். அது அன்பினை எங்கள் இதயத்தில் பதித்துக் கொண்டிருக்கின்றேன். இதோ எங்களுடைய கண்ணீரையெல்லாம் காணுகின்ற இறைவனாக இந்த இடத்துல, மகனே மகளே ஏன் கலங்குகின்றாய்? உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உன்னோடு இருக்கின்றேன், உன் அருகிலேயே இருக்கின்றேன் என்று சொல்லி எங்கள் கண்ணீரை துடைக்கும் அன்பு கரம் உமதல்லவா? அது அன்பு கரம் எங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கின்றோம். இதோ இந்த நேரம் ஒரு உன்னதமான நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றன. இதோ இந்த ஆலயத்தில் உமது அருள் வல்லமையாக இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கூடிய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆலயத்தை கடந்து மனிதர்களுக்கு தூரம் ஒரு பொருட்டாக இருக்கலாம், ஆண்டவருக்கு தூரங்களை கடந்து ஆண்டவருடைய வல்லமை பாய்ந்து செல்லும். இதோ இந்த இணையதளத்தின் வழியாக இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய அருள் அந்த வல்லமை உங்களையும் தேடி வந்து உங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வல்லமையுள்ளவர். யார் ஒருவர் தாகமாய் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற உன்னதமான இறைவனிவர். ஆண்டவர் தாமே இதை செய்து கொண்டிருக்கின்றார். அவரது வல்லமையினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே நீர் என் வாழ்வில் இருந்தால் போதும், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவனாய் இருப்பேன். எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் எனக்கு அவை எல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு நான் உம்மையே பற்றி கொள்கின்றேன். ஆண்டவரை சிக்கன பற்றிக்கொள் என்று விவிலிய வார்த்தை சொல்வது போல என் அன்பு தெய்வமே நான் உம்மையே பற்றி கொண்டு வாழ ஆசைப்படுகிறேன். நீர் என் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுவோம். நம்பிக்கையோடு தேடுகிறவர்கள், நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி கொள்பவர்கள் ஆண்டவரது அருளையும் வல்லமையும் தொடர்ந்து வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். வழிநடத்தும் ஆசீர்வதியும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் தியானிக்கக்கூடிய இறை வசனமாக திருப்பாடல் 16 இறை வசனம் 8. இறை வார்த்தை நமக்கு எவ்வளவு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தினுடைய இந்த சக்தி நமக்குள்ளாக வரணும். வசனத்தை இன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம போகும்பொழுது பயணத்தில் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். பல நேரங்களில் ஆண்டவரை நம் கண் முன்பாக வைப்பதில்லை, அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆண்டவரை கண் முன்பாக வைப்பதற்கு பதிலாக நாம் ஒவ்வொருவரும் வேறு ஒரு நபரையோ காரியங்களையோ இந்த உலக பொருட்களையும் வைத்திருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் சொல்ல வேண்டிய இந்த இறைவசனம் எப்படி மாற்றி சொல்ல முடியும் என்று சொன்னால், அலைபேசியை என் கண் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த அலைபேசியை பார்க்கின்றோம் என்று எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகளுக்கெல்லாம் அலைபேசியை கொடுத்து விட்டால் போதும், எதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. சாப்பாடு வேண்டாம், உறக்கம் வேண்டாம், பள்ளிக்கூடம் வேண்டாம், புத்தகம் வேண்டாம், எதுவும் தேவையில்லை. பெரியவர்கள் கூட இதுக்கு விதி விலக்கல்ல. நாம் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை கண் முன் வைத்துக்கொள், நீ அசைக்கப்பட மாட்டா என்றால் உன் முன்பாக இருக்கிறவர் பெரியவர். நாம் வைத்திருப்பது யாரை வைத்திருக்கிறோம்? வாட்ஸ்அப்பை வைத்திருக்கிறோம். என் கண் முன்பாக நான் வாட்ஸ்அப்பை வைத்திருக்கிறேன்.
என் கண் முன்பாக நான் தொலைக்காட்சி வைத்திருக்கிறேன், என் கண் முன்பாக நான் பணத்தை வைத்திருக்கிறேன், என் கண் முன்பாக எனது பெருமையை நான் வைத்திருக்கிறேன், என் கண் முன்பாக என் ஆணவத்தை வைத்திருக்கிறேன் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளிய வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. ஆண்டவர் உங்கள் கண் முன்பாக இருக்கிறாரா? எதை செய்தாலும் சிந்தித்தாலும் செய்தாலும் ஆண்டவரை கண்முன் வைத்து செயல்படுகிறீர்களா? தக்கையுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறது. இதுவரை பணத்தை மட்டுமே கண் முன்பாக வைத்து வாழ்ந்த மனிதன் தூங்கும் போதும் உறங்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் எப்பொழுதும் பணம் பணம் என்று அதை நினைத்தே வாழ்ந்த அந்த மனிதன், பணத்தை எப்படி என்னால் சம்பாதிக்க முடியும், இந்த இடத்திலிருந்து இந்த மனிதனிடத்தில் எப்படி என்னால் வரியை வாங்க முடியும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து செயல்பட்டவன், அவனுக்குள்ளாக ஒரு ஆசை வருகிறது, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஒரே ஒரு சின்ன ஆசை, என் கண் முன்பாக என் ஆண்டவரை வைத்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசை அவனுக்குள்ளாக செயல் வடிவம் பெறும்பொழுது ஓடி போய் ஒரு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கின்றான். கடவுளை கண் முன்பாக வைக்க விரும்புகிறவர்களுக்கு கடவுள் தேடி வந்து வெளிப்படுத்துகின்றான். அந்த கூட்டத்திலிருந்து எத்தனையோ பேர் இருந்தாலும் கடவுள் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. சக்கேவியை பார்த்து சொன்னார், சக்கேவி இறங்கிவா, இன்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண போகின்றேன். அன்புக்குரிய, இது நமக்கும் ஒரு பாடம். ஆண்டவரை கண் முன் வைத்து வாழ்தல், அதனால் நம் முன்பாக ஆண்டவரை வைத்து ஒவ்வொன்றையும் நாம் வாழ்தல், நம் முன்பாக ஆண்டவரை வைத்து பயணப்படுதல். ஆண்டவரை வைத்து பயணப்படாமல் நாம் ஆண்டவரை நம் முன்பாக வைத்து செய்யாத எந்த செயலும் வெற்றியை தருவதாக தோன்றினால் நமக்கு ஒரு துன்பத்தில் தோல்வியிலே போய் அது முடிந்துவிடும் என்றால் கடவுளை நம் முன் நிறுத்தி செய்யவில்லை. நீதிமொழிகள் 16:3 நமக்கு ஒரு ஆழ்ந்த உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. உன் செயல்களை எல்லாம் ஆண்டவிடத்தில் ஒப்படைத்து விடு, அப்பொழுது நீ வெற்றியுடன் அதை நிறைவேற்றுவாய் என்று அந்த விபிலிய வார்த்தை சொல்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியும் விரக்தியும் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரை நாம் முன்னிறுத்தி செய்யவில்லை, ஆண்டவுடைய மகிமைக்காக செய்யவில்லை. நாம் செய்வதெல்லாம் என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள, நான் எப்படி இந்த உலகத்தில் பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதில் நாம் மும்முரமாக செயல்படும் பொழுது ஒரு நாள் வீழ்த்தப்படுவோம். சவுல் இதே போலந்தான் அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். நான் கமாலியேல் என்ற திருச்சட்ட அறிஞரிடம் பயின்றவன் என்று மார்தட்டி கொண்டு அவர் பெருமை பாராட்டி கொண்டிருந்தார். நான் ஒரு யூதன், பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவன் என்று தன் குலத்தை பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தவர். நேரம் வந்தது, அவர் குதிரையில் வலிமையோடு நான் இருக்கிறேன் என்று அவர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வீழ்த்தப்பட்டார். அவர் நினைத்த அந்த பெருமையெல்லாம் அந்த இடத்துல சுக்குநூறாகி போனது. அவருடைய உடல் வலிமை அந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் அவர் தரையில வீழ்த்தப்பட்டார். அவர் கண் தெரியாமல் மற்றவருடைய உதவிக்காக கரத்தை நீக்கி கொடுத்தார். ஆமன்புக்குரியவர்களே, உலக பெருமையிலும் செல்வத்திலும் நாம் கண் முன்பாக வைத்து ஓடிக்கொண்டிருப்பது ஒரு நாள் வீழ்த்தப்படுவோம். ஒரு நாள் அவையெல்லாம் நாம் நினைத்த மிகப்பெரிய அந்த சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்துக்கள் பெருமை எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லை என்று அந்த உடைக்கப்படுகின்ற அந்த தருணம் வரும். புரிந்து கொள்வோம், ஆண்டவரை கண் முன் வைத்து பயணப்பட கற்றுக்கொள்வோம். இப்படி ஆண்டவரை கண் முன் வைத்து பயணப்படும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை விவிலியம் சொல்கிறது. அதை தொடர்ந்து படிக்கும்போது பாருங்க, என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவரை கண் முன் வைத்து நாம் நடக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, வாழும் பொழுது நம்ம இதயம் மகிழ்கிறது, உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம், எத்தனை பேருடைய உள்ளத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்கு எந்த வித ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும். எனக்கு மாமியார் தொல்லை இல்லை, மாமனார் தொல்லை இல்லை, பணப்பிரச்சனை இல்லை, வீட்டு பிரச்சனை இல்லை, உடல்ல எந்த விதமான நோய் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, எதுவுமே இல்லை, என் உள்ளத்துல மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியுமா? பிறந்த குழந்தை வேண்டுமென்றால் சொல்லலாம், அந்த குழந்தை நம்மால் சொல்ல முடியாது. யாரை எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. கடவுளை கண் முன் வைத்திருக்கும் பொழுது உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளும், இதையும் அக்களிக்கும் என்றால் பெரியவர் வந்து விட்டார், எல்லாம் வல்லவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தினால் எந்த பொருளாலும் கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை எந்த ஒரு மனிதனாலோ, பட்டங்களாலோ, பதவியாலோ, செல்வங்களாலோ கொடுக்க முடியாது. ரொம்பக்குரியவர்களே, இறைவன் கொடுக்கிற இந்த ஆசீர், உடல் கூட பாதுகாப்பில் எப்படி நிலைத்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை கண் முன் வைத்து பயணப்படும் பொழுது.
அது பயணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய பணியாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை கண்முன் வைத்து, ஆண்டவரே என்னோடு இரும், என்னோடு வாரும், என் பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இரும் என்று ஆண்டவரை நினைத்து தெய்வ பயத்தோடு நாம் நடக்கும் பொழுது என்னும் உடல் கூட பாதுகாப்பில் வாழ்ந்திருக்கும், பாதுகாக்கப்பட்டிருக்கும். இன்னும் விவிலி நமக்கு சொல்கிறது, கொலோசியருக்கு எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் பவுலடிகளார் சொல்லுகின்றார். என்ன சொல்றார் பாருங்க, 3:17, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். எதை சொன்னாலும் எதை செய்தாலும், அப்போ நம் வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள்ளாக போக வேண்டும் என்ற ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், ஆலயத்தை ஜபிப்பது மட்டுமே ஆண்டவரை கண் முன்பாக வைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. இல்லை நான் வீட்டிலே ஜபிக்கிறேன், ஜெபமாலை ஜபிக்கிறேன், அப்பொழுது மட்டும் என் முன்பாக கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் என்பது அல்ல. எல்லாவற்றையும் கடந்து நான் எதை சொன்னாலுமே செய்தாலுமே ஆண்டவரை கண் முன் வைத்து செயல்படும் பொழுது அந்த ஆசிர்வாதமே வித்தியாசமான ஆசிர்வாதம். ஒரு முறை இல்லை சந்திப்பதற்காக ஒரு பங்கில் இருக்கும்போது போயிருக்கிறேன், நானும் உபதேசியாரும் போகிறோம். போகும்பொழுது ஒரு வீடு வந்து கதவு சாத்தப்பட்டிருந்ததுன்னா வெளியே பூட்டு போட்டிருந்தா அவங்க வெளியே எங்கேயோ போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஆள் இல்லை, கதவு சாத்தி இருக்கிறது, தட்டினால் திறப்பதில்லை. உபதேசியார் வந்து உடற மாதிரி தெரியல, நான் சொன்ன வாங்க போகலாம் அவங்க, ஆனால் அவர் தட்டி கொண்டு இருக்கிறார், கதவை திறக்கிறார்கள். உள்ளிருந்து ஒரு 4 இளைஞர்கள் துபு துபு என்று வெளியே போகிறார்கள். நான் அங்கியில் இருப்பதை பார்த்த உடனே எல்லாம் ஓடிட்டாங்க. வீட்டுக்குள்ளாக போவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது என்றால், அந்த இளைஞர்கள் வீட்டில் பெரியவர்கள் இல்லாததினால் அவர்கள் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் அப்பா அம்மா இல்லை, அவன் துரதிருஷ்டமோ அவனுடைய நல்ல நேரமோ தெரியல, நான் அந்த நேரம் ஹவுஸ் பிளஸிங். அந்த பையன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் வீடு அவன் வீட்டை விட்டு ஓட முடியாது. மனது கேட்கவில்லை, போயிடலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டு கொண்டு மனது கேட்காமல் திரும்பி வருகிறோம். திரும்பி வந்து உபதேசரை நீங்கள் வந்து அடுத்த வீட்டில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் சொல்லிட்டு உள்ளே போகிறேன். கதவு ஜன்னல்லாம் திறந்து விடுறான் தம்பி, கொஞ்சம் ஃபேனை போடுறான். அப்பொழுது பார்க்கிறேன், அங்கே இருக்கிற அந்த காலண்டரில், அந்த பங்கு காலண்டரில் இயேசு படம் கொடுத்துருக்குறோம், அதை அவன் சுற்று பக்கமாக திருப்பி வைத்திருக்கிறான். நான் கேட்குறேன், என்னன்னா காலண்டரை வந்து சுவத்து பக்கமாக திருப்பி வச்சிருக்கிறேன். இல்லை ஃபாதர், நாங்கள் புகைப்பிடிக்கும் பொழுது இயேசுனுடைய முகம் என்னை பார்ப்பது போல் இருக்கிறது, அதனால் நான் திருப்பி வைத்து விட்டேன். நான் சொன்னேன், நீ படத்தை திருப்பி வச்சுட்டாலும் ஆண்டவர் உன்னை பார்க்கலன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்க்கலன்னு நினைக்கிறியா? அப்பொழுது புரிய வைத்தேன், ஆண்டவர் நாம் எதை செய்யும் பொழுதும் வாழ்க்கை படைந்த அருகில் தான் இருக்கிற, வேதனைப்படுவார் அவ்வளவுதான். என் அன்பு மகன் மகள் இதை செய்கிறாரே என்று வேதனைப்படுவார். அவருக்கு அவங்க அப்பா அம்மா விட அன்று ஆண்டவர் இந்த பக்கத்திலிருந்து அழுது கொண்டிருப்பார் என்ற தெய்வீக அன்பை சொல்லி புரிய வைத்து, ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். திருப்பால் 131 மிக அழகாக சொல்லுகிறதே, வானத்திற்கு ஏறி சென்றான் அங்கே இருக்கிறேன், பாதாளத்துக்கு அடியில் சென்றேன், படுக்கையை அமைத்துக் கொண்டு அங்கேயும் இருக்கிறேன். உம்மது முன்னிலிருந்து நான் எங்கே போக முடியும் ஆண்டவரே? இரவு கூடமுக்கு இருளால் இல்லை, பகலை போல ஒளியாயிருக்கிறது. கடவுளுடைய வல்லமையும் அன்பையும் சொல்லி புரிய வைத்து அந்த அன்பு அனுபவத்திற்குள்ள அழைத்து, உங்க அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத, ஆண்டவரை நீ நோகடித்து இருக்கிறாய், ஆண்டவர் அழுகிறார் என்ற தெய்வ பயம் வந்து விட்டால் போதும், உனக்கு இனி இந்த புகைப்பிடிக்க வேண்டும் பழக்கம் வராது. முன்புக்குரியல பல நேரங்களில நாமும் ஆண்டவரை கண்முன் வைத்து செயல்படுவதில்லை. மாமியாரை திட்டும் பொழுது ஆண்டவரை கண்முன் வைத்து திட்ட முடியுமா? மருமகளை திட்டும் பொழுது ஆண்டவரை கண்முன்பாக வைத்து திட்ட முடியுமா? ஒரு தீமையை செய்யும் பொழுது, ஒரு வட்டியை வாங்கும் பொழுது ஆண்டவரை முன் வைத்து வாங்க முடியுமா? ஒன்று ஆண்டவர் இருக்க வேண்டும், இல்லை தீமை இருக்க வேண்டும். இதுவும் அதுவும் இரண்டும் சேர்ந்து போக முடியாது. நாம் பல நேரங்களில் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம், பல நேரங்களில் தீமையும் வைத்துக்கொண்டு ஆண்டவரும் வேண்டும் நினைக்கிறோமே. அப்படி அல்ல. தக்கேயுடைய இல்லத்துக்கு செல்லும் பொழுது எதையெல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது கடைசியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்? இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசு வரும்போது கூட மீட்பு வரவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் தீமை இருக்கிறது, அது வெளியேற வேண்டும், அந்த மனிதன் முடிவெடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வோம், ஆண்டவரை கண்முன் வைத்து செயல்பட கற்றுக்கொள்வோம். எதை சொன்னாலும் செய்தாலும் என் ஆண்டவர் இயேசு என் முன்பாக இருக்கின்ற,
நான் எந்த தீமையும் செய்ய முடியாது என்றால் என் கடவுள் என் முன்பாக இருக்கின்றார். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரே என் ஒளி, அவரே மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும் என்றால் என் ஆண்டவரின் அருகில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தீமைகள் நம்மை சுற்றி வளைக்கிணைத்தாலும், ஆண்டவரை கண்முன் வைத்து அவரை செயல்பட அனுமதிக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரிந்தெல்லாம் வெற்றி மட்டும்தான், ஆண்டவருக்கு தோல்வி என்பது இல்லை என்றால் நாம் ஆண்டவரை அழைக்காமல் நாம் செயல்பட நினைக்கும் பொழுது தோல்வியை சந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, செய்தியை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். திருப்பாடல் 16:8, இது ஒரு உயிருள்ள வார்த்தை. ஆண்டவரை என் கண்முன் நான் வைத்துள்ளேன், என் வலப்பக்கத்தில் ஆண்டவர் இருக்கு, நான் அசைவுற மாட்டேன். இந்த வசனத்தை நாம் முழுமையாக உள்ளத்தில் அறிக்கையிட்டவர்களாய் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து சனடைய இருக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை உணர்ந்து முழுமையாக சனடைவோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனுடைய இந்த இறுதி மணித்துள்ளிகளில், இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கின்றேன், என்னை விடுதலை செய்பவர் யார், என் அழுகை யாருக்கும் புரியவில்லையே, இல்லை நான் ஏதோ ஒரு தீமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், இச்சையிலிருந்து, பாவத்திலிருந்து, என் ஆணவத்திலிருந்து, கோபத்திலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை, நான் எப்படி வெளிவருவது என்று நான் இதுவரைக்கும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் நினைப்பவர்களாம் நேரத்தில் ஒப்புக்கொடுங்கள். நற்கருணை நாதரே என்ற அந்த பாடல் வழியாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவுடைய வல்லமை இந்த இடத்துல பொழியப்படுகிறது, அதை அனுபவிப்பீர்கள். இப்பொழுதே நீங்கள் விடுதலையும் பெற்றுக் கொள்வீர்கள். நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, மாறாத பாசம் வைத்தேன் வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே, மறு திறந்த பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. துணையாக வாருமே, துணையாக வாருமே, கருணை கண் கண்டு கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே, என்னில் அவருங்கள் என்னில் வழங்கிட துணையாக வாருமே, என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே 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 என் துணையாக வாருமே.
உடைந்த என் உள்ளம் உயிரோட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. உன்னுடல் உமாலே உணவோட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேன் வேலை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே என்று நாங்கள் உள்ள முருக பாடி உம் பாதம் பணிந்திருக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சியார் மிளிர்கின்றனர் என்று விவிலியம் சொல்கிறத. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிற உன்னதமான நேரம் இது. இதோ இந்த உன்னதமான தெய்வீக பலியில் பங்கெடுத்து நற்கரணை ஆராதனையில் இந்த வல்லமையான திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீர்களே. இயேசுனுடைய திருதய அன்பு வெளிப்படுகின்ற இந்த உன்னதமான இந்த திருத்தலத்தில் இதோ இந்த தெய்வீக அனுபவத்தை பெறுகின்ற இந்த வல்லமையான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள். உன்னதமான இறைவன் உங்கள் மீது வல்லமையாக இறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள். அவரது வல்லமையினால் உங்களை தொட்டு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள். ஆண்டவரது வல்லமை உங்களை உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிற உன்னதமான நேரம் இது என்பதை உணர்ந்து நன்றியோடு ஒப்புக்கடுங்கள். ஆண்டவரே இதோமே நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீரின்றி எனக்கு ஒருவர் கதி இல்லை, நீரின்றி எனக்கு வாழ்வில்லை, நீதான் எனக்கு எல்லாம் என்று அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக்கடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற உன்னதமான நேரம் இது. அவரது வல்லமையான கரம் உங்கள் மீது இருந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற நேரம் இது. உடல் வலி வியாதி வேதனையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் இது. ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஆண்டவர் வரும் பொழுது விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு மனிதரை தொடும் பொழுது அவருக்கு பூரண சுகம் கிடைக்கிறது. இவர் நித்திய மருத்துவராக இன்றும் வீற்று கொண்டிருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது அந்த நேரத்தில் இந்த உங்கள் அருகிலேயே நின்று கொண்டு உங்களை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அந்த உன்னதமான நேரம் இது. இதோ நன்றியோடு ஒப்புக்கடுங்கள், நன்றியோடு ஒப்புக்கடுங்கள், நன்றியோடு ஒப்புக்கடுங்கள். உடைய கரங்களை உயர்த்தியவர்களாய் இயேசுவேனை தொடும், இயேசுவேனை தொடும், இயேசுவேனை ஆசீர்வதியும், இயேசுவேனுக்கு விடுதலை தாரும். உம்மை நம்புகிறேன், உமது வல்லமையை நம்புகிறேன், இதோ உமது அன்பை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கடுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற உன்னதமான நேரம் இது. அவரது வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிற நேரம் இது. மழையென பனியென ஆண்டவுடைய வல்லமை ஒட்டு மொத்தமாக நாளை முழுமையாக இறங்கி கொண்டிருக்கிற நேரம் இது. விடுதலை ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலை உங்கள் மீது ஊற்றப்படுகின்றது. ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவர் வல்லமையான இறைவன் அதை செய்து கொண்டிருக்கின்றார். வல்லமையின் ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, விடுதலையின் தெய்வமே மக்கு நன்றி. ஆண்டவருடைய விடுதலை உங்கள் மீது பொழியப்படுகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகின்ற நேரம், தீமை அகற்றப்படுகின்ற நேரம். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர், வல்லமையின் தேவனிவர். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம் அன்பு மக்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். விடுதலை கொடுப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். குணப்படுத்துவதற்காக நன்றி சொல்கின்றோம். ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி சொல்கின்றோம். நம்பிக்கையை கொடுப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். தீமை அகற்றுவதற்காக நன்றி சொல்கின்றோம். பாவத்தின் வேர்களை சுட்டெரிப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். உமது அன்பினால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த அனுபவம் போதும், உமது வல்லமை போதும், உமது விடுதலை போதும். நான் வெற்றி பெற்றவனாக, வெற்றி பெற்றவளாக வாழக்கூடிய இந்த விடுதலை எனக்கு போதும். என் ஆண்டவர் பெரியவர், என் தெய்வம் பெரியவர். என் ஆண்டவரை கண்முன் வைக்க நான் கற்றுக்கொண்டேன். என் ஆண்டவரை கண்முன் வைக்க கற்றுக்கொண்டேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், நான் அசைவுறப்போவதில்லை. நன்றி தெய்வமே, நன்றி.
நன்றி நன்றி சொல்லி பணிகின்றோம் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி உமது வல்லமை பெரிது உமது ஆற்றல் பெரிது இதோ எங்களை விடுதலை செய்கின்ற உமது அன்பு இரக்கமும் பெரிது எங்கள் குற்றங்களை மன்னித்து மீண்டும் எங்களை நிலைநிறுத்துகின்ற உமது இரக்கம் பெரிது எங்கள் காயங்களை கட்டுகின்ற உமது அந்த அன்பு பெரிது என்பதை உணர்ந்து சரணடைகின்றோம் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இந்த அனுபவம் எங்களுக்கு போதும் உமது ஆசீர் எங்களுக்கு போதும் தொடுதல் எங்களுக்கு போதும் நம்பிக்கையின் வார்த்தைகள் எங்களுக்கு போதும் உம்மை கண்முன் வைத்து நாங்கள் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருப்போம் தடைகளை தாண்டி போவோம் துன்பங்களை தாண்டி போவோம் எதிரிகள் கொண்டு வருகின்ற எல்லா விதமான சூழ்ச்சிகளை கடந்து போவோம் அழகை கொண்டு வருகின்ற எல்லா விதமான சூழ்ச்சியின் வலைகளை எல்லாம் தாண்டி போவோம் என் ஆண்டவரின் முன்பாக நான் வைத்து பயணப்பட போகிறேன் உறுதிமொழியிடுங்கள் அந்த உறுதியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்து இதோ அந்த உறுதியை அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார் நன்றி உமக்கு நன்றி சொல்லி பணிகின்றோம் உமது பெயர் விளங்கட்டும் உமக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து நாங்கள் உமக்குரியவர்களாக வெற்றி பெற்றவர்களாக விடுதலையின் மக்களாக உமது ஆசிரியை சுமந்து செல்பவர்களாக பயணிக்க செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் 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 ஆண்பு இரண்டு உன்னதமான பாடலை பாடி நற்கை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம் முறையை நீக்க நம் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றமே ஜெபிப்போமாக ஆண்டவரே இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றின் நினைவினை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே
இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே என்றும் இருந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென் இங்க